ஐய ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்க முடியும் இந்த ஒரே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் போதும் ஓகேங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு இடையில் நம்ம இம்பார்டன்ட் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் அப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரித்து உங்களுக்கு அந்த என்னென்ன யூனிட் படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேர் டு ஸ்டடி ஓகேங்களா பாசம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வரும் ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அது குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் சிங்கிள் பேப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஃபோர் பார்ட் பி அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் வந்து இருக்கும் இதுவே ரெண்டு பேப்பராக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் அப்படிங்கிறது அவங்களோட கோர் பேப்பராக இருக்கும் பேப்பர் டூ அப்படிங்கிறது இதே மாதிரி ரெண்டு பார்ட் ஏ பார்ட் பி கான்செப்ட் தான் ஓகேங்களா பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேக்ஸ் இந்த மாதிரி பார்ட் பியோட அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸோடு வரக்கூடிய ஆப்டிடியூடு மேக்ஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் அதுவும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் என்ன மாடல்ஸ் வந்து வந்திருக்கோ அதே மாடலை டிபெண்ட் பண்ணி தான் மாடல்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சம்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ மட்டும்தான் வந்து மாறுமே தவிர மற்றபடி எல்லா மாடல்ஸுமே வந்து சேம் மாடல் தான் ஓகேங்களா ஸோ இதில் முதல்ல வந்து தெளிவாக இருந்துக்கோங்க அதுக்கு அடுத்தது இந்த நாலு கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்துடும் ஸோ முதல்ல மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயம் ஓகேங்களா ஸோ மேக்ஸ்னால எதனால் பயம் ஸோ மேக்ஸ்னாலே நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார் நான் வந்து பிலோ ஆவரேஜ் மேக்ஸ்னாலே எனக்கு பயமாக இருக்குது மேக்ஸ் எனக்கு வராது மேக்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த தாட் முதல்ல எதனால் வந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க ஓகேங்களா மேக்ஸ் வந்து ஸ்கூலில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்தது அந்த மேக்ஸோட டச் வந்து இல்லாமல் போயிருக்கும் கேப் வந்து உளுந்துருக்கும் ஓகேங்களா அது ஒன்று இல்லை நீங்கள் குரூப்பாக உட்காந்து படிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ ஒன் ஆர் டூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே மேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்கள கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுட்ருப்பீங்க அப்போ அதை பார்க்கும் போது உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கிறது ஓகேங்களா ஸோ அவங்க நல்லா பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் வரும் எனக்கு வந்து நல்லா பண்ணலை எனக்கு வந்து வராது அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறது அவங்க ஷார்ட்கட் வந்து போடுவாங்க அந்த ஷார்ட்கட்டை பார்க்குறது அதை வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி ஒன்று கம்பேர் பண்ணுறதா இருக்கும் இல்லைனா எனக்கு வரவே வராது அப்படிங்கிறது ஓவர் திங்கிங் பண்ணி ஸோ அதை மட்டுமே நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டே ஒதுக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ் எப்படி மார்க் அள்ளி தரக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கோ ஸோ அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போதும் அது அப்படியே தூக்கி போட்டுடலாம் அந்த மாடல் தான் ஓகேங்களா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா குறிப்பிட்ட மாடல் இந்த மாடலை மட்டும் பார்த்தா போதும் அதில் உள்ள வேல்யூஸ் பார்க்க வேண்டியதில்லை ஓகேங்களா எத்தனை நம்பர் ஆஃப் சம்ஸ் பார்க்க வேண்டியதில்லை ஓகேங்களா அந்த மாடல் இந்தந்த மா ஒவ்வொரு மாடல்ல வந்து ஒரு டூ டூ த்ரீ சம்ஸ் வந்து பார்த்தாலே போதும் அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சிடலாம் ஓகேங்களா ஸோ எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல நம்பணும் ஓகேங்களா ஸோ பேசிக்லேருந்து எப்படி வந்து படிக்கணும் ஸோ எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேளுங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் பேசிக் அப்படிங்கிறது ஸ்கூல் புக் தான் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடியே வந்து அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பான் அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் சம் அதுக்கு அடுத்தது தான் சம்ஸ் வந்து போகும் அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் மேக்ஸே எனக்கு வரவே வராது சுத்தமாக வராது அப்படிங்கிறவங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நம்பர் சிஸ்டத்துலேருந்து எடுத்து பார்த்தாலே போதும் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நிறைய நாட்கள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தாலும் என்ன கொஞ்சம் மெனக்காடு தினமும் வந்து பார்க்கணும் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்கணும் தினமும் குறிப்பிட்ட நேரம் நான் மேக்ஸுக்காக உட்காருவேன் அப்படிங்கிற அந்த தாட் வந்து இருக்கணும் அது இருந்து ஸ்கூல் புக் ப்ளஸ் வந்து ஒரு சம் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் மாதிரி போயிட்டே இருந்தால் மேக்ஸில் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது ஓகேங்களா முதல்ல இந்த பயத்தை வந்து விடுங்க பயத்தை போக்கணும் அப்படின்னா ஸோ இறங்கி பார்த்தா தான் குளம் இருக்குது அது ஆழமாக இருக்கா என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு பயந்துகிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் இறங்கவே முடியாது ஸோ அது இறங்கி என்ன நீங்கள் எக்ஸாம் டைமில் போய் உக்காந்துக்கிட்டு இல்லை எக்ஸாமுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது இல்லை ஒரு மாதம் இருக்கும்போது மேக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறத எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்தால் கூட ஒவ்வொரு டாப்பிக்கெலாம் ஸ்ட்ராங் ஆகிடலாம் ஓகேங்களா ஸோ எல்லா டாபிக் மேக்ஸ்னால் பத்து டாபிக் இருக்குன்னா பத்து டாப்பிக்கும் என்ன பார்க்குறது அப்படிங்கிறது கூடாது ஒரு டாபிக் எடுங்க அந்த ஒரு டாப்பிக்கில் உட்காருங்க அதில் பேசிக்கான சம்ஸ் ஓகேங்களா ஒரு நாலு மெத்தடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மெத்தடு எல்லா வேல்யூவுமே அந்த கொஷின்லேயே கொடுத்துருப்பான் அந்த வேல்யூவாக ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் மெத்தடு நாலு மெத்தட் இருக்குது இல்லை அஞ்சு மெத்தட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பேசிக் மெத்தடாக தான் இருக்கும் அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அந்த பேசிக் மெத்தட் மட்டும் பாருங்கள் ஒரு நாள் பாருங்கள் ரெண்டு நாள் பாருங்கள் மூணு நாள் பாருங்கள் பேசிக் மெத்தடில் ஸ்ட்ராங்காகிடுவீங்க அதுக்கு அடுத்தது மெத்தட் டூ போங்க ஒரே நாளில் உட்காந்து இன்றைக்கி இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் வேணாம் ஓகேங்களா பேசிக் மெத்தடில் ஒரு மெத்தட் அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ப்ரின்சிபல் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன டைம் என்ன ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஒரு வேல்யூ மட்டும் கொஷின் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ப்ரின்சிபல் கேட்டிருக்கிற சம்மா பாருங்கள் டைம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற சம்மா பாருங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்க அந்த சம்மா பாருங்கள் முடிஞ்சு போச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே இந்த ஒரே ஃபார்ம்னா தான் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ அப்போ நாலு மெத்தட் இருக்குது அஞ்சு மெத்தட் இருக்குன்னா அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய மெத்தட் மட்டும் பாருங்கள் அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டு அடுத்த மெத்தட் போங்க ஒரே ஒரு டாபிக் மேக்ஸில் பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு டாபிக் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கிற எல்லா மேத்தரும் முடிச்சிருப்பீங்க ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செம்மை எடுத்து அதை ஆன்சர் பண்ணி ஆன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கள ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு ஓகேங்களா அது என்ன கொஷின் பேப்பரில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்களோ அதே ஆன்சர் நமக்கும் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த சம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வந்து போகும் அப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு வந்தால் கூட எக்ஸாம் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம் எல்லா டாப்பிக்கையுமே ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அதை விட்டுவிட்டு எனக்கு வராது எனக்கு பயம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டா அது ஒதுங்கியே தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா தமிழ் எப்படி வந்து மார்க் அள்ளி தரக்கூடிய சப்ஜெக்டோ அதே போல் மேக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக கேட்குறாங்க நீங்கள் நிறையா படிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே அதுலேருந்து இது பண்ணிக்கலாம் முதல்ல அந்த பயத்தை வந்து போக்குங்க பயம் ஓகேங்களா ஸோ வண்டி வந்து ஓட்ட கற்றுக்குவாங்க மெயின் ரோட்டில் ஓட்ட பயப்படுவாங்க பயம் இருக்கிற வரைக்கும் ஓட்டவே முடியாது வண்டியை ஓகேங்களா அதே மாதிரி தான் ஸ்விம்மிங் எல்லாமே ஓகேங்களா ஸோ அதனால் பயம் அப்படிங்கிறத விடுங்க ஒரே ஒரு சம் ஒரே ஒரு சம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரே ஒரு சம்மிடுங்க பேசிக் எடுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதில் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது ஷார்ட்கட் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா பத்து செகண்டில் இந்த சம் போட்டுடலாம் ரெண்டு செகண்ட் போதும் இந்த சம் போட்டுடலாம் போடலாம் யார் வேணாலும் போடலாம் இப்போ நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டை நீங்களே க்ரியேட் பண்ணலாம் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் கிடையாது ஓராயிரம் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரே ஒரு ஷார்ட்கட் கிடையாது ஓராயிரம் ஷார்ட்கட் இருக்குது ஓராயிரம் ஷார்ட்கட்டும் நீங்கள் வந்து உருவாக்கலாம் அது எப்போ முடியும் நீங்கள் செல்ஃபாக ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சம்ம ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் டைரக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஒரு டாபிக் எடுத்து அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் அடுத்தது உங்கள் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் கட்டை நோக்கி போவும் ஷார்ட் கட்டை அடுத்தவங்க சொல்கிற கட் கிடையாது நீங்களே உங்களோட ஷார்ட் கட்டை உருவாக்க முடியும் நம்ம கொடுக்குற வீடியோஸில் மேக்ஸ் வீடியோஸ் ஓகேங்களா நம்ம டீச் பண்ணி கொடுத்ததில் நிறையா சம்ஸ் வந்து நம்ம ஷார்ட் கட் வந்து கொடுத்துருக்கோம் நம்மள ஓனாக க்ரியேட் பண்ண ஷார்ட் வந்து கொடுத்துருக்கோம் உங்களாலையும் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண முடியும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போதே ஷார்ட்கட்டில் தான் நான் ஷா ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா மெயினாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே தெரியல அப்படிங்கும் போது ஷார்ட்கட்டை மட்டும் நம்பி போனால் எக்ஸாமில் ஷார்ட்கட் மறந்துடும் ஓகேங்களா அதனால் எடுத்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டா ஷார்ட்கட்டை மட்டும் நம்பாதீங்க ஷார்ட்கட்டை மட்டும் நம்பாதீங்க ஷார்ட்கட்டை மட்டும் நம்பினீங்க அப்படின்னா காலை வாரிடும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா அதில் ஷார்ட் கட்டை மட்டும் நம்பினீங்கன்னா காலை வாரியும் ஷார்ட்கட்டை மட்டும் நம்பாதீங்க மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது பத்து டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து மினிமம் அஞ்சு ஃபார்முலாவிலேருந்து மேக்ஸிமம் பத்து ஃபார்முலாக்குள்ளே தான் இருக்கும் அந்த பத்து ஃபார்முலாவையும் தனியாக எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ளஸ் மேக்ஸ் சுத்தமாகவே வராதவங்க டேபிள்ஸ் படிக்கணும் இருபதாவது வாய்ப்பாடு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் அவங்க என்ன பண்ணிடலாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது பாருங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா மேக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு நாள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது பத்து நாள் விட்டாச்சு அது பதினோராவது நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு எடுக்கிறது கூடாது நம்ம எப்படி தினமும் சாப்பிட்றோம் தினமும் மூணு வேலை சாப்பிட்றோம் ஓகேங்களா தினமும் காலையில் ப்ரஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது தினமும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் நீங்கள் கையில் எடுத்துடணும் ஓகேங்களா ஓகேங்களா அதுலேருந்து பேசிக்லேருந்து பார்த்து பார்க்க 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 தான் வரும் மினிமம் அவர்ஸ் ஓகேங்களா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் சரி மினிமம் அவர்ஸ் மினிமம் மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்னாச்சும் மேக்ஸோட ப்ராக்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அடுத்தது தான் சோர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த சோர்ஸுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு ஸ்கூல் புக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ ஏபிஜிபி ஓகேங்களா அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் மட்டும்தான் இருக்கு அதுலேருந்து டேரக்ட் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா அப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இதை பார்த்துட்டு இந்த சோர்ஸில் ஸ்கூல் புக்ஸ் சம்ஸை பார்த்துட்டு ப்ளஸ் என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் சர் கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது குரூப் டூ கொஷின்ஸ் மட்டுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி குரூப் ஃபோர் கொஷின்ஸ் மட்டுமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி ஓகேங்களா ஏதாவது ஒரு ஒரே ஒரு எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸ் மட்டுமே பத்து கொஷின் பேப்பர் இருக்குது ஓகே பரவாயில்ல ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் எதாவது ஒரு கொஷின் பேப்பர் ஒரு பதினஞ்சு கொஷின் பேப்பர் ஓகேங்களா பதினஞ்சு ஓகேங்களா மொத்தம் பதினஞ்சில் இருந்து இருபது கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் எழு வரக்கூடிய சந்தேகத்தை தீர்த்து 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 அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா போதும் ஸ்கூல் புக் ப்ளஸ் ஒரு பதினஞ்சு கொஷின் பேப்பர் பதினஞ்சு வருஷம் கொஷின் பேப்பர் கிடையாது ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி எக்ஸாம் நடக்குது இருபது எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்க்க முடியாது பார்க்க தேவையும் கிடையாது ஏன்னா ஒரு மெத்தட் தான் திரும்ப 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 அதே மெத்தட் ரிப்பீட் ஆகும் அப்படி இல்லைனா அதில் உள்ள நம்பர்ஸ் மட்டும் மாற்றிட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கொஷின் பேப்பர் கையில் இருக்கா அதை மட்டும் ரிப்பீட் ப்ராக்டிஸ் ரிப்பீட் ப்ராக்டிஸ் ரிப்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டாலே இருந்தாலே போதும் இந்த நாலு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸில் அடிமட்டத்தில் இருக்கேன் நான் பிலோ ஆவரேஜ் அந்த வர்ம கோடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மேக்ஸுக்கு ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே நான் உட்காந்துருக்குறேன் அப்படினாலும் கோட்டை தாண்டி வந்துடலாம் கோட்டை அழிச்சிருவீங்க நீங்களே ஓகேவா அந்த மேக்ஸ் வராதுங்கிற ஒரு கோடு கட்டம் போட்டு உட்காந்துருக்கீங்களா அதை அழிச்சிருவீங்க நீங்களே தண்ணி ஊற்றி அப்படியே கழிவுட்டுருவீங்க இதை பண்ணி மேக்ஸ் வரல அப்படின்னா வராமல் இருக்காது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து வரும் மேக்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு புரிதல் ஓகேங்களா ஸோ அது ஒரு கலை மேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளே போக 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 நிறைய விஷயம் தெரியும் இந்த சம்மை இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் இந்த சம்மை இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் நம்ம சம் வந்து எழுதி வீடியோ போடும்போது இந்த சம்மை இந்தந்த மெத்தட்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகாக அவங்க மெத்தட்லாம் அனுப்புவாங்க ஸோ அப்போ அது ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணும் ஓகேங்களா ஒரு சம் ப்ராக்டிஸ் பண்ணி மினிமம் அதாவது அந்த பேசிக் மெத்தடை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வந்துருச்சுன்னா போதும் அடுத்த மெத்தட் என்ன அடுத்த மெத்தட் என்னென்னு உங்கள் மைண்ட் அழகாக அழைச்சிட்டு போயிடும் அதை விட்டுட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவர் திங்க் பண்ணுறது எனக்கு வராது எனக்கு மேக்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீ எப்படி போடுற நீ எப்படா போடுற ஏ நீ எப்படி போடுற எனக்கு வரல வரல வரலன்னா வரவே வராது ஓகேங்களா சரி இறங்கி பார்த்தா மட்டும்தான் அடிக்க முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு இருக்காங்க ப்ளஸ் நிறையா சோர்ஸஸ் இருக்குது பேசிக் பேசிக் அப்படிங்கிறது முக்கியம் அடுத்தது ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது முக்கியம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் நீங்களே உருவாக்குவீங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு மாதம் நான் ஃபாலோ பண்ணேன் சார் நீங்கள் சொன்ன வீடியோவை பார்த்தேன் நான் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்ரெஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்ஸில் உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நாலே நாலு மெத்தட் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது மேக்ஸ் ரொம்ப எளிமையாக வரக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் ஓகேங்களா இந்த ரீசனிங் சம்ஸ் வந்து மேக்ஸ் யாருமே கூட வந்து இது பண்ணலாம் ஸோ வெர்பல் ரீசனிங் நான் வெர்பல் ரீசனிங் நம்பர்ஸ் மட்டுமே வச்சு பண்ணுறது ஸோ ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடான பார்ட் ஓகேங்களா ஸோ இந்த ரீசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரீசனிங் வந்து ஈஸியாக இருக்கும் மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராதுன்னு நினைக்கிறவங்க ரீசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ் சதவீதம் ஓகேங்களா சதவீதத்திலேருந்து சதவீதம் பார்க்கலாம் சதவீதம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சின்ன சின்ன சம்ஸு அதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அழகாக கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அப்போ டிஎன்பிஎஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சதவீதம் கொஷின்ஸ்லாம் அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதாவது ஈஸியாக இருந்து இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் அதுக்குன்னு இம்பார்ட்டனே கிடையாது மென்சுரேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டனே இல்லைன்னு சொல்கிறதுக்கு வரல ஓகேங்களா ஈஸியாக இருக்கிறதுல இது இம்பார்ட்டன்ட் ரீசனிங் வந்து சதவீதம் தனிவட்டி கூட்டி வட்டி சராசரி ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அப்புறம் சுருக்குதல் ஓகேங்களா சுருக்குதல் எடுத்து உட்காந்துக்கிட்டு எடுத்தோடனையுமே சுருக்குதல் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ண முடியல டைம் அதிகமாகும் ரூட்லாம் கொடுத்து உள்ளே நிறைய சம்ஸ் வந்து கொடுத்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய டைம் ஆகும் அதுக்குன்னு ஷார்ட்கட் ஓடுறது நீங்கள் மேக்ஸ் ஆரம்பிக்கும் போதே சுருக்குதலில் உட்காந்துட்டிங்கன்னா அவ்வளோ சுருங்கி போய்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மேக்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ராக்டிஸ்க்கு எடுத்தோடனே சிம்பிளிஃபிகேஷன் பாரு அப்படின்னு யாரும் சொல்லி இந்த சிம்பிஃபிகேஷனில் உள்ளே போய் உட்காந்திங்க அப்படின்னா அதில் மாஸ் கான்செப்ட் எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட் எடுத்து இது சுருக்குதல் வந்தோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் பேஸிக்லேருந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது எதுவுமே பேசிக்கில் இருந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது எடுத்தோன்னே ஒரு சம்மை எடுத்து பார்த்துட்டு ரூட்டுக்குள்ளே 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 கொடுத்துருப்பான் அதுக்கு வந்து ஒரே செகண்டில் ஆன்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தாலே இது ஆன்சர் அப்படின்னு சொல்லி எத்தனை சம்முக்கு மனப்பாடம் பண்ண முடியும் ஷார்ட்கட்டை சுருக்குதல் எடுத்தோடையும் சுருக்குதலுக்கு போகாதீங்க ரீசனிங் ஈஸியாக இருக்கும் பர்சன்டேஜ் ஈஸியாக இருக்கும் ஸோ ஈஸியான டாபிக்ஸ்லாம் இது ஸோ அதனால தான் சுருக்குதல் கடைசியில் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஈஸியில் ஸோ இது வந்து உங்களுக்கு மின்சுரேஷன் அளவியல் ஓகேங்களா ஸோ அளவியல் வராத கொஷின் பேப்பரே கிடையாது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனால் ஃபார்ம்லாஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது அதை வந்து பார்த்துக்கணும் அப்புறம் கூட்டுத்தொடர் தொடர் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு அதை தாண்டி வந்து கிடையவே கிடையாது அவ்வளோ தெளிவாக அழகாக வந்து கொடுத்துருக்கோம் நம்மளும் நடத்தி கொடுத்துருக்கோம் நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்லேயே அர்த்மேட்டிக் ப்ரோக்ரஷன் ஜாமெட்ரி ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது தனியாகவே நடத்தி கொடுத்துருக்கோம் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்கூல் சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து பார்த்துங்க அடுத்தது விகிதம் விகிதாச்சாரம் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஃபார்முலாஸ் இருக்கும் அது மட்டும்தான் எந்த மாதிரி சம் வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம் சம்மை பார்க்குறீங்க அப்படின்னா சம்மை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிச்சு விடுங்க ப்ராக்டிஸில் வாசிச்சு விடுங்க ரீட் அவுட் பண்ணுங்கள் சம்மை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிச்சு விட்டாலே செம்மை என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரியும் முதல்ல ஓகேங்களா என்ன முதல்ல கேட்டிருக்காங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கான ஃபார்முலாஸை சூஸ் பண்ணோம் அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு சம்முக்கு ஒரு ஒரு சம்முன்னு கிடையாது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஐம்பத்தி நாலு செகண்ட்ஸ் இருக்குது அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் மேக்ஸாக இருக்கலாம் ஐம்பத்தி நாலு செகண்ட்ஸ் இருக்குது தமிழ் நல்லா படிச்சிருக்கேன் டக்கு டக்குன்னு மார்க் பண்ணிட்டு வந்துருவீங்க அதுக்கு அடுத்தது நல்லா தெளிஞ்ச சம்ஸ்லாம் வந் ஜென்ரல் ஸ்டடீஸில் தெரிஞ்சது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு வந்துடுவீங்க அப்படிலாம் பண்ணால் மேக்ஸுக்கு நிறைய டைம் இருக்கும் டைம் இல்லாமல் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு கிடையவே கிடையாது ஒவ்வொரு கொஸ்டீனுக்கும் இரநூறு கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா இரநூறு கொஸ்டின்னுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஐம்பத்தி நாலு செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா மேனுவலாக ஒர்க் பண்ணால் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் பொறுமையாக மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் தப்பு பண்ணாமல் ஆன்சரை கொண்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணி ஒரு ஆன்சர் வருமோ அது நாலு ஆப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா மேனுவலாக பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணாலே ஐம்பத்தி நாலு செகண்ட்ஸு பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணாலே ஆன்சர் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட எக்ஸாம்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய டாபிக் வந்து போங்க ஸோ அதுக்கு அடுத்தது ஃபைனலாக நம்ம பார்க்க போது இதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்ஸு நியூ ஸ்கூல் புக்ஸு ஓகேங்களா புதுசாக வந்து இந்த புது வருஷம் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்று எடுத்துக்கிட்டால் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டேர்ம் ஒன்றில் நாலு யூனிட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ டேர்ம் ஒன்ல ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் ஒன்றும் கிடையாது இயற்கணிதம் இம்பார்ட்டன்ட் அளவியல் இம்பார்ட்டன்ட் வால்வியல் கணிதங்கள் அதுலேருந்து டேரெக்ட் கொஷின்ஸ் வரும் வால்வியல் கணிதம்னே ஒரு ஹெட்டிங் இருக்கும் ஸோ அதுலேருந்து டேரக்ட் கொஷின்ஸ் வரும் ஸோ இதை தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ டேர்ன் ஒன்ல ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் அப்புறம் தேர்ட் யூனிட் அப்புறம் ஃபோர்த் யூனிட் அதுக்கடுத்தது டேர்ம் டூவில் ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் யூனிட்டும் படிச்சுக்கணும் ஃபோர்த் யூனிட் பார்த்துக்கணும் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் தேர்ட் யூனிட் ரொம்ப 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 அதுக்கடுத்து செகண்ட் யூனிட் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் செவன்த்து செவன்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்று ஃபஸ்ட் யூனிட்டு அதுக்கடுத்து ரெண்டு மூணு நாலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம் டூவில் ரெண்டாவது யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் யூனிட்டு பார்த்துக்கணும் தேர்ட் யூனிட்டு பார்த்துக்கணும் அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் நம்ம மார்க் பண்ணாமல் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸில் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டனாக ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அடுத்தது டேர்ம் த்ரீ டேர்ம் த்ரீல ஃபஸ்ட் யூனிட் செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து அதில் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு அடுத்தது பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள் டேர்மாக ஒரு புக் வந்து விட்டாங்கல்ல இப்போ விட்ருக்காங்களா அதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் ஒரே ஒரு டேர்மாக கொடுத்துருக்கோம் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் இம்பார்ட்டன்ட் மூணு அஞ்சு இம்பார்ட்டன்ட் இதில் ரெண்டாவது யூனிட் தனியாக ஹைலைட் வர பண்ணியிருக்கோம் ரெண்டாவது யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலாவது யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்வியல் கணிதங்கள்லாம் வந்துடும் ஓகேங்களா டேரக்ட் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா இதை பதித்து வீணாக போகாது இதில் இருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து டேரக்ட் கொஷின்ஸ் வந்து வரும் ரெண்டாவது யூனிட்டும் நாலாவது யூனிட்டோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு அடுத்தது பாருங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்பது அதில் ஏழு எட்டு இம்பார்ட்டன்ட் ஏழு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்தது பத்தாவது ஸ்டாண்டர்டு அதில் ரெண்டு மூணு ஏழு எட்டு இந்த யூனிட்லாம் இம்பார்ட்டன்ட் அதில் ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏழு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்போது மேக்ஸை பற்றின பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக போயிருக்கும் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும் மேக்ஸை பார்த்து இருக்கிற உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே கொடுத்துருக்கிற ஸ்கூல் புக்ஸ் இருந்து டென்த்து வரைக்கும் கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் யூனிட்டி நோட் பண்ணி உங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறக்காம ஒரு சேலஞ்சாக எடுத்து முப்பது நாள் வரைக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி